ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிக்கன் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோக்கனட் ஆயில் கொஞ்சம் கூடுதலாகவே விடணும். அதில் கடுகு போட்டு நல்லா ஃப்ரை ஆன பிறகு நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்தது ஆனியன் நாலான கட் பண்ணி வச்சுருந்தது அதில் சேர்த்து நல்லா வதங்க விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு 5 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கணும். அடுத்தது தக்காளி, 5 தக்காளி சேர்த்து அதுவும் நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்படி நல்லா இப்படி குழஞ்சி வரும்போது சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். தண்ணியே விடக்கூடாது. சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி வச்சுட்டு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். அடுத்தது தேவையான அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே கோக்கனட் ஆயில் அடுத்து ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. சால்ட்டு 2 டீஸ்பூன், நல்லா அப்படி குக் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணணும். மசாலாவை ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் டீஸ்பூன் மல்லிப்பொடி, கொரியாண்டர் பவுடர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் மூடாது. இப்போ நல்லா அப்படி வறண்டு வந்துட்டு கறி லீஃப் மேலே அப்படி லைட்டாக போட்டு கொரியண்டர் லீஃபும் போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.